சில வருடங்கள் முன்னாடி வரைக்கும் ஹீரோயின் அப்படின்னாலே சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு போயிடுறது, கிளாமரஸாக நடிக்கிறது, ஹீரோவோட ரொமான்ஸ் பண்ணுறது, கொஞ்சம் சீனில் நடிச்சுட்டு அப்படியே போயிடுறது. ஸோ இப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ அது எல்லாத்தையுமே மாற்றி அவங்களுக்கும் ஒரு தனித்தன்மை, அவங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற மாதிரி ரொம்பவே சூப்பரான கதாபாத்திரத்தில் அவங்க தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டு வராங்க. இப்போ வர புது புது நடிகைகள் கூட உமன் சென்ட்ரிக் ஃபிலிமில் நடிச்சுட்டு வராங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே 80s காலகட்டத்திலேயே அடித்தளம் போட்ட முதல் நடிகை தான் விஜயசாந்தி அவர்கள். இவங்க ரொம்பவே அழகான, அதுவும் ரொம்ப ரொம்ப துணிச்சலான ஒரு நடிகை. இவங்களுடைய திரைப்படங்களை பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த அளவுக்கு அவங்க திரைப்படத்தில் ரொம்பவே துணிச்சலாக நடிச்சிருப்பாங்கன்றது. அதனால தான் இவங்க லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு ஸ்டார்டம் அவங்க பெற்றாங்க. அண்ட் இப்போ வரைக்கும் தெலுங்கு மக்கள் இந்தியாவிலேயே முதல் லேடி சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தி தான் அப்படின்னு இப்போ வரைக்கும் அந்த ஸ்டார்டம் இவங்களுக்காகவே வச்சிருக்காங்க. பொதுவாக ஒருத்தவங்க நடிகையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுவும் இந்த லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு ஸ்டார்டம் வாங்கியிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்க அதுக்காக எவ்வளோ உழைச்சிருப்பாங்க, அண்ட் எவ்வளோ விஷயங்களை கடந்து வந்திருப்பாங்க. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லேடி சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தி அவங்கள பற்றின பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். அவங்க அவங்களுடைய லைஃப்பில் சந்தித்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த காலத்தில் நடிகர்களே லட்சத்தில் சம்பளம் வாங்கும்போது கோடியில், அதுவும் 1 கோடியில் சம்பளம் வாங்கின முதல் நடிகை நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தி அவர்கள் தான். விஜயசாந்தி அவர்கள் 1966 ஜூன் 24 சென்னையில் பிறந்திருக்காங்க. இவங்களுடைய முழு பெயர் சதி விஜயலட்சுமி. விஜயசாந்தி அவங்களுடைய ரிலேட்டிவான விஜய் லலிதா ஆல்ரெடி தெலுங்கு சினிமாவில் ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு ப்ரொடியூசராக இருந்ததுனால இவங்களுக்கு வாய்ப்பு அப்படின்றது கொஞ்சம் ஈஸியாகவே தான் கிடைச்சிருக்கு. இவங்களுடைய அப்பா விஜயசாந்தி அவர்களை எப்படியாவது ஒரு பெரிய நடிகையாக கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. தன்னுடைய மகளை நடிக்கவும் வச்சு அழகு பார்த்தாரு. ஆனால் அவங்க பிற்காலத்தில் எவ்வளோ பெரிய ஒரு நடிகையாக வருவாங்க அப்படின்றத பார்க்காமலே அவங்க சீக்கிரமாக இறந்து போயிட்டாங்க. விஜயசாந்தி அவர்கள் 15 இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. 17 இருக்கும் போது அவங்களுடைய அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. ஸோ இவங்களுடைய மொத்த வாழ்க்கையுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா தனிமையில் தான் இருந்திருக்கு. இவங்களுக்குன்னு பெருசாக யாருமே இல்லாமல் அவங்க முழுசாக தனியாகவே வாழ்ந்து வந்திருக்காங்க. நடிகை சாவித்ரி அவர்களுக்கு எப்படி திருமணத்திற்கு அப்புறமா ஒரு பெரிய ஸ்டார்டம், நடிகையர் திலகம் அப்படின்ற ஒரு பட்டம் கிடைச்சதோ அதே மாதிரி தான் நடிகை விஜயசாந்தி அவர்களுக்கும் ஒரு பெரிய ஸ்டார்டம் தன்னுடைய திருமணத்திற்கு அப்புறமா தான் காத்துட்டு இருந்தது. 1988 அதாவது அவங்களுடைய 22 வயசுலேயே சென்னையை சேர்ந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்மேனான எம் வி ஸ்ரீனிவாஸ் அப்படின்றவங்களை திருமணம் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய திருமணத்திற்கு அப்புறமா தான் அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய அந்த ஒரு பெரிய ஸ்டார்டம் எல்லாமே கிடைச்சிருக்கு. ஸோ இவங்க 14 இருக்கும் போதே இவங்க திரைப்படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் எடுத்த உடனே அவங்க ஹீரோயினாக நடிக்கலை, அவங்களுக்கு கிடைச்ச சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வந்தாங்க. இவங்க முதல்ல புக் ஆனது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தெலுங்கு திரைப்படத்தில் தான். ஆனால் அது கொஞ்சம் டிலே ஆனதுனால தமிழ் திரைப்படம் தான் இவங்களுக்கு முதல்ல ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா இவங்க தெலுங்குல பல திரைப்படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த காலகட்டத்தில் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருந்த ஒவ்வொரு நடிகர்கள், அதாவது ஒவ்வொரு பெரிய பெரிய நடிகர்கள் இருந்து சின்ன சின்ன நடிகர்கள் எல்லாருக்கூடையுமே அவங்க பேர் பண்ணி நடிச்சு தெலுங்கு சினிமாவோட டாப் ஹீரோயினா அவங்க வலம் வந்தாங்க. என்னதான் இவங்க தெலுங்கு சினிமாவில் கொடிகட்டி பறந்தாலும் இவங்களுடைய நேட்டிவ் தமிழ் தான் இல்லையா, அதனால தமிழ் சினிமாவிலையும் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. பட் அது கடைசி வரைக்கும் ஒரு நிறைவேறாத ஒரு ஆசையாகவே முடிஞ்சு போயிடுச்சு. பட் அது எல்லாத்தையுமே சரி கட்டுற மாதிரி தெலுங்கு மக்கள் அவங்களுக்கு அதிக அன்பா அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க. தெலுங்கு சினிமா அவங்கள வாழ வச்சிருக்கு. இதனால தான் அவங்க சென்னை பொண்ணு அப்படின்றத விட தெலுங்கானா பொண்ணு அப்படின்றதுக்கு ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம். அதில் அவங்களுக்கு ரொம்பவே பெருமையாகவே இருக்குமாம். இவங்க தெலுங்கு சினிமா மட்டும் கிடையாது, அவங்க தமிழ்லையுமே ஒரு சில திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக மன்னன் திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு இருக்கிற 5 லாங்குவேஜ்லேயுமே இவங்க நடிச்சிருக்காங்க. இதனாலேயே அவங்களுடைய ஸ்டார்டம் இருக்க இருக்க அதிகமாகி போய் அண்ட் இவங்க தான் முதல் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டம் வந்ததுக்கு அப்புறமா இவங்களுடைய ரேஞ்சே வேற மாதிரி மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் 1992 இந்தியா டுடே அந்த பேப்பரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவிலேயே அதிகம் சம்பளம் வாங்குற செலிபிரிட்டி யார் அப்படின்ற ஒரு பட்டியலை வெளியிட்டாங்க. அதில் முதல் பிளேஸில் அமிதாப் பச்சன் அவர்கள், 2வது ரஜினிகாந்த் அவர்கள் அண்ட் 3வதாக விஜயசாந்தி அவர்கள் தான் இருந்தாங்க. ஸோ இதுவே நிறைய பேருக்கு ஒரு பெரிய பொறாமையை தூண்டுச்சு.
இதனாலேயே நிறைய நடிகர்கள் இவங்க கூட நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்கள ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்காகவே மக்கள் என் கூட சப்போர்ட்டுக்கு இருக்காங்க, எனக்கு எந்த நடிகர்களும் தேவையில்லை அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து சோலோவாவே பல திரைப்படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட்டையுமே கொடுத்தாங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம்னா கர்த்தவ்யம் அப்படின்ற ஒரு திரைப்படம். இது தமிழ்லையும் பார்த்துட்டீங்கன்னா வைஜெயந்தி ஐபிஎஸ் அப்படின்னு டப்பாச்சு. அண்ட் இதே படத்தை ஹிந்திலையுமே ரீமேக் பண்ணாங்க, அதுல விஜயசாந்தி அவர்கள் தான் நடிச்சாங்க. ஸோ எல்லா லாங்குவேஜ்லயுமே இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்தது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்காக இந்த கேரக்டருக்காக விஜயசாந்தி அவர்களுக்கு நேஷனல் அவார்டு வரைக்கும் கிடைச்சது. அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு, தெலுங்கு அவார்டுனு பல விருதுகள் வந்து குவிஞ்சது. கிட்டத்தட்ட 28 வருஷமா 2006 வருடம் வரைக்கும் இவங்க அதுவும் ஒரு ஹீரோயினா மட்டுமே நடிச்சிருக்காங்க. இப்படி ஒரு விஷயத்த எந்த ஒரு ஹீரோயினும் பண்ணதே கிடையாது. அதுவும் இத்தனை வருடங்களுக்கு ஒரு ஹீரோயினா அவங்க முதன்மையான கதாபாத்திரத்துல நடிச்சதே கிடையாது. ஸோ 2006 அப்புறமா தன்னை வாழ வச்ச தெலுங்கு மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க சென்னையிலிருந்து அவங்க வீடை மாத்தி அவங்க தெலுங்கானால போய் செட்டில் ஆகிட்டாங்க. மேலும் மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்காக அவங்க இப்ப அரசியல், அதுவும் முழு நேர அரசியல்வாதியா அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. இதை விட ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மேடையில் அவங்க பேசும்போது மக்களுக்காக, மக்களுக்கு நல்லது செய்யணும், அவங்களுக்காக பணி செய்யணும் அப்படின்றதுக்காகவே தனக்கு குழந்தையே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்களாம். அதையும் ரொம்பவே எமோஷனலா அந்த மேடையில் அவங்க சொன்னாங்க. அவங்களுடைய கணவரும் இந்த விஷயத்துக்காக அவங்களை ரொம்பவே சப்போர்ட்டும் பண்ணியிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு அப்புறமா விஜயசாந்தி அவர்கள் மறுபடியும் பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பெரிய ஒரு ரீஎன்ட்ரியை கொடுத்திருந்தாங்க. மகேஷ் பாபு அவர்களுடைய சரிநேர நீக்கவரு இந்த படத்தின் மூலயமா தான் அவங்க 13 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. அவங்களுடைய இமேஜ் எந்த அளவுக்கு முன்னாடி இருந்ததுன்னா, அவங்க இப்போ அவங்க ரீஎன்ட்ரி கொடுக்கும் போது அவங்களுக்கு சம்பளம் மட்டுமே 4 கோடி கொடுத்திருக்காங்களாம். அந்த படத்துல ஹீரோயினா நடிச்ச ராஷ்மிகாக்கு கூட இந்த அளவுக்கு சம்பளம் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ இதன் மூலியமாவே நமக்கு நல்லாவே தெரியுது தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் விஜயசாந்தி அவங்களுடைய ஸ்டார்டம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, இப்போ எப்படி இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ வியூவர்ஸ், தமிழ்ல விஜயசாந்தி ரொம்பவே குறைவான திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் பல தெலுங்கு திரைப்படங்கள் அவங்களுடைய திரைப்படங்கள் தமிழ்ல டப் பண்ணி ரொம்பவே சூப்பர் ஹிட்டா ஓடி இருக்கு. இன்ஃபேக்ட் தமிழ்ல மன்னன் திரைப்படத்துல தன்னை அடிக்கிற மாதிரியும் தங்கிட்ட சண்டை போடுற மாதிரியும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் விஜயசாந்தி தான் பண்ணணும், அவங்க தான் கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி தான் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்துல விஜயசாந்தி அவர்களை நடிக்கவும் வச்சிருக்காராம். ஸோ வியூவர்ஸ், விஜயசாந்தி அவர்கள் நடிச்ச பல திரைப்படங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல உங்களுடைய ஃபேவரட் எது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் பல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.